தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் என புகழப்படும் நடிகை நயன்தாரா இன்ஸ்டாகிராமில் ஒரு புதிய கணக்கை தொடங்கியுள்ளார். தென்னிந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடன் இவர் நடித்த சந்திரமுகி படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. அதன் பிறகு இவர் நடித்த பல படங்கள் பிளாக்பஸ்டர் ஆகியது. ரஜினிகாந்த், விஜய், அஜித், தெலுங்கில் சிரஞ்சீவி, பவன் கல்யாண் என சூப்பர் ஸ்டார் நடிகர்களின் முதல் சாய்ஸாக மாறினார் நயன்தாரா. முன்னணி டாப் நடிகர்கள் அனைவருடனும் இணைந்து பிளாக்பஸ்டர் படம் தந்த பெருமை கொண்ட நயன்தாரா தென்னிந்திய சினிமாவில் நம்பர் ஒன் நடிகையாக புகழப்படுகிறார். ஹீரோக்களுக்கு சமமாக பெண் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட கதைகளை அவர் நடித்த மாயா, அறம், கோலமாவு கோகிலா போன்ற படங்கள் பிளாக்பஸ்டர் படங்களாக வெற்றி பெற்றன. ஹீரோக்களுக்கு இணையாக தனி மார்க்கெட்டை உருவாக்கினார் நயன்தாரா. அவராலும் லேடி சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்படும் நயன்தாரா சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக தென்னிந்திய திரையுலகின் முடிசூடா ராணியாக விளங்கி வருகிறார். தற்போது பாலிவுட் கிங்காங் ஷாருக்கான் ஜோடியாக ஜவான் படத்தில் நடித்து பாலிவுட்டில் கால் பதித்துள்ளார். அட்லி இயக்கத்தில் பிரம்மாண்ட பான் இந்தியா படமாக உருவாகியுள்ள ஜவான் படம் வரும் செப்டம்பர் 7 உலகமெங்கும் வெளியாக உள்ளது. தற்போது தன் ரசிகர்களை மகிழ்விக்கும் விதமாக அவர்களுடன் தொடர்ந்து உரையாடும் நோக்கில் இன்ஸ்டாகிராமில் அதிகாரப்பூர்வ கணக்கை ஒன்றை தொடங்கியுள்ளார் நயன்தாரா. உலகம் முழுக்க உள்ள ரசிகர்கள் நயன்தாராவிற்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சமூக வலைதள பக்கத்தை ஃபாலோ செய்தும் வருகின்றனர். இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய முதல் பதிவாக தனது இரட்டை குழந்தைகளை தூக்கி கொண்டு ஒரு அறையில் இருந்து வெளியே வரும் காட்சிகளில் அடங்கிய வீடியோவை பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவின் பின்னணியில் ரஜினி நடித்த ஜெயலர் படத்தில் இடம்பெற்ற அலப்பறை கிளப்புறும் பாடல் ஓடுகிறது. மேலும் அதில் "நான் வந்துட்டேன்னு சொல்லு" என்ற கேப்ஷனும் இடம்பெற்றுள்ளன.